பழங்கால முதல் ஒருவரும் மலைகளுக்கு வேர்கள் இருப்பதாக சொன்னது கிடையாது. உலக புகழ்பெற்ற USGS United States Geological Survey என்கிற அமெரிக்க அரசாங்க நிறுவனம்தான் பூமியின் சுற்றுச்சூழலையும் இயற்கையின் சீற்றங்களையும் பூமியின் தன்மைகளையும் உலகிற்கு அறிவிக்கிற பெரிய நிறுவனமாகும். இந்த நிறுவனமானது இமயமலையை ஆராய்ச்சி செய்த பொழுது இமயமலையானது பூமிக்கடியில் சுமார் 75 கிலோமீட்டர் தூரம் வரை வேர்கள் கொண்டிருக்கிறது என்று கண்டுபிடித்து அறிவித்தது. மேலும் பூமியின் தட்டுக்கள் குவியும் போது அழுத்தப்பட்டு குவியும் போது இந்த வேர்கள் வளர்கிறது என்று கண்டுபிடித்தது. வேதத்தில் யோபு 28:9 மலைகளுக்கு வேர்கள் உண்டு, மலைகளுக்கு வேர்கள் இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. யோனா 2:6 To the roots of the mountain I sank down. மலைகளின் வேர்கள் வரை என்று என்ஐவி மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பரிசுத்த வேதம் எழுதின நாட்களில் மலைகளுக்கு வேர்கள் உண்டா என்று ஆராய்ந்து பார்க்க ஒரு விஞ்ஞான கருவியும் கிடையாது. ஆனால் பரிசுத்த வேதம் மாத்திரம்தான் வெளிப்படையாக சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மலைகளுக்கு வேர்கள் இருப்பதாக அறிவித்திருக்கிறது. மலைகளுக்கு வேர்கள் உண்டு என்கிற அதிசய கண்டுபிடிப்பும் வேதத்தின் இந்த ஒப்பற்ற வசனமும் விஞ்ஞானிகளையும் உலக ஜனங்களையும் வியப்புக்குள்ளாக்கினது. பரிசுத்த வேதமானது மிகவும் துல்லியமானது, அதிகாரம் உள்ளது, ஈடு இணையற்றது என்று ஞானத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது.